ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிஸ்க் அதிகமாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிஸ்க் கம்மியாக இருந்தாலும் எஃப்டியை பீட் பண்ணுற அளவுக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு. இப்போது இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும்ல? தலைப்படமும் நல்லாயிருக்கு, தளபதி படமும் நல்லாயிருக்கு. இப்போ தளபதி ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணால் வேறு மாதிரி இருக்கும்ல? அதே மாதிரி தான், இப்போ ஈக்விட்டி அண்ட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டே சேர்த்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணால் வேறு மாதிரி இருக்கும்ல? ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டையும் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டையும் கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தான் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, இது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும், அதனோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. வணக்கம், நான் உங்கள் பிரவீன், வெல்கம் டு பிகே இன்சைட்ஸ். இந்த ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டையும் கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு சூட்டபுளா அப்படின்னு பார்க்கலாம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஹை ரிஸ்க்கும் எடுக்காமல், டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற மாதிரி ரொம்ப லோ ரிஸ்க்கும் எடுக்காமல், ஓரளவுக்கு மாடரேட்டான ரிஸ்கில் டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டெம்பரரியாக எப்படி இருந்தாலும் நம்மளோட ரிட்டர்ன்ஸ் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த ரெண்டு க்வெஸ்சன்ஸுக்குமே உங்கள் ஆன்சர் எஸ்னா ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கானது தான். இந்த ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஈக்விட்டி அண்ட் டெப்ட் அலோகேஷனை பேஸ் பண்ணி இதை நிறைய கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. நம்பர் ஒன், அக்ரெசிவ். பேர்லேயே அக்ரெசிவ் இருக்கு, இதில் ஸ்டாக்ஸோட எக்ஸ்போஷர் அதிகமாக தானே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சரி தான். இதில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் எக்ஸ்போஷர் ஸ்டாக்ஸுக்கும், மிச்சம் உள்ள கொஞ்சம் எக்ஸ்போஷர் வந்து ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ் லைக் எஃப்டி, பாண்ட் அது மாதிரி இதுக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ரிஸ்க்கை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அண்ட் ஈக்விட்டி எம்எஃப்க்கு ஆல்டர்னேட்டாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹைப்ரிட் அக்ரெசிவ் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணலாம். நம்பர் டூ, ஈக்விட்டி சேவிங்ஸ். இதில் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ரெண்டுத்துக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலான எக்ஸ்போஷர் வச்சுருப்பாங்க. ஒரு 2 to 3 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் வச்சுருக்கவங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்பர் த்ரீ, கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட். அக்ரெசிவ் ஹைப்ரிடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் இந்த கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட். அதாவது கம்மியான எக்ஸ்போஷர் ஸ்டாக்ஸுக்கும் அதிகமான எக்ஸ்போஷர் ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ்க்கும் வச்சுருப்பாங்க. இதில் ஸ்டாக்ஸு கம்மியான எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால ரிட்டர்ன்ஸுமே கம்மியாக தான் இருக்கும். சரி, இப்போது சொல்யூஷனை பேஸ் பண்ணி இந்த ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம். நம்பர் ஒன், டைனமிக் அசட் அலோகேஷன். டைனமிக் அப்படின்னா ஒரே மாதிரி இல்லாமல் மாறிட்டே இருக்கிறது தான் டைனாமிக்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது இதை ஏன் டைனமிக் அசட் அலோகேஷன் சொல்கிறாங்கன்னா, இதில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஈக்விட்டி அண்ட் டெப்ட்டுக்கு மாற்றி மாற்றி அலோகேட் பண்ணிகிட்டே வருவாங்க. இதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட் அண்ட் ஸ்டேபிளாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி டைனமிக்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும், ஸ்டேபிளாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்பர் டூ, மல்டி அசட் ஹைப்ரிட் ஃபண்ட். இதில் மினிமம் 10% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை குறைஞ்சது மூணு வித்தியாசமான அசட் கிளாஸஸ் லைக் ஈக்விட்டி, டெப்ட், கோல்டு, ரியல் எஸ்டேட் அப்படின்ட்டு அலோகேட் பண்ணுவாங்க. இதில் போர்ட்ஃபாலியோவுக்கு நல்ல டைவர்சிஃபிகேஷன் கிடைக்கிறதுனால ரிஸ்க்குமே கொஞ்சம் கம்மி தான். நம்பர் த்ரீ, ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன். மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இதுலேயும் ஈக்விட்டி அண்ட் டெப்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது ஒரு சொல்யூஷன் பேஸ்ட் அப்படின்றதுனால இதில் குறைஞ்சது 5 இயர்ஸ் ஆர் உங்களோட ரிட்டைர்மெண்ட் பீரியட் வரைக்கும் லாக்இன் பீரியடு இருக்குது. அதர்ஸ் கேட்டகரிஸில் ரெண்டு டைப்ஸ் வச்சுருக்கோம். நம்பர் ஒன், ஆர்பிட்ரேஜ். இந்த ஆர்பிட்ரேஜ் பிகினர்ஸ்க்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் மினிமம் 65% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஈக்விட்டி ரிலேட்டட் மார்க்கெட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆர்பிட்ரேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக்ஸை ஒரு மார்க்கெட்டில் கம்மியான ப்ரைஸில் வாங்கி அதை வேறு ஒரு மார்க்கெட்டில் ஹையர் ப்ரைஸில் செல் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டாக் வந்து கேஷ் மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கோம், இப்போ அதே ஸ்டாக் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் வேறு ஒரு ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி சைமல்டேனியஸாக பையிங் அண்ட் செல்லிங் பண்ணி இதில் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அட, தக்காளியை பெங்களூரில் வாங்கி சென்னையில் வைக்கலையா? அது மாதிரி தானே இதுவும் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்.
இதில் ஈக்விட்டி அண்ட் டெப்ட்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லாமல் ETFஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு ஃபண்டுக்குள்ளேயே இன்னொரு ஃபண்டான ETF இதில் வைக்கிறதுனால தான் இதை ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ மூலமா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்னால் என்னென்ன தெரிஞ்சிருப்பீங்க, நீங்கள் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா, அப்படி பண்ணுவீங்கன்னா எந்த டைப்பை செலக்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப்பை தட்டி விடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க பிகே இன்சைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.